ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் புது இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு புள்ளியில் தொழிற்படுற விசைகளில் விளை விசையை காற்றோட எதிர்த்த பற்றி தான் பார்த்துருந்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு புள்ளியில் தொழிற்படாத உதாரணமாக சமாந்திரமாக வந்துச்சுன்னா விசைகள், ரெண்டு மூணு விசைகள் சமாந்திரமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு புள்ளியில் போய் எப்பயாவது தொடுமா? இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு விசை இருக்கிறாங்க, இப்படி ஒரு விசை இருக்குது, இவ்வாறு ஒரு விசை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கீழ்னீங்கன்னா என்னது, ஒரு புள்ளியில் கட்டாயமாக சந்திக்கும். ஆனால் இதையே சமாந்திரமாக இன்னொரு விசை இருக்குது, இதுக்கு சமாந்திரமாக இதை நீங்கள் எவ்வளோ அங்கிட்டினாலும் சந்திக்காது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, சமாந்திரமாக இப்படி விசை இருந்துச்சுன்னா விளையில் விசையை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலே வந்து எங்களுக்கு ரெண்டு வகைகள் பார்ப்போம். முதலாவது நிகர்த்த சமாந்திர விசைகளின் விளைவு, இந்த வேர்டிங் காணுமே நிகர்த்த சமாந்திர விசைகளின் விளைவு, மற்றது நிகரா சமாந்திர விசைகளின் விளைவு. ரெண்டுமே ஒரே ஈஸியான படிவா முழங்கிடும். அதாவது சமாந்திரமா இருந்த எவ்வாறு கண்டது. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப உதாரணமா ரெண்டு விசையில நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப அதுக்கு ஏ பின்னு ஒரு கோல் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த பக்கம் ஏல நான் பிடிச்சு இழுக்க போறேன் பின்ற ஒரு விசையால, பியில வந்து கியூன்ற ஒரு விசையால பிடிச்சு இழுக்கிறேன். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன செய்யற, கீழ் நோக்கி இழுக்கிறேன். ஸோ இப்ப இது இந்த பெருமன் என்னவா இருக்கும், விளைவு விசை என்ன பெருமன், கீழ் நோக்கி தான் ரெண்டையும் இழுக்கிறேன். ஸோ விளைவு விசை என்ன பெருமன், எப்படியும் கீழ் நோக்கி தான் வரப்போகுது. அதாவது ரெண்டும் வந்து கீழ் நோக்கி தான் இழுக்கிறேன். ஸோ ரெண்டு விசைகள் விளையில் ரெண்டுமே ஒரே திசை தானே. ஸோ டிரெக்டாகவே கூட்டி விட்டீங்களா, விளையில் விசை பி பிளஸ் கியூவாக இருக்க போகுது. ஸோ பி பிளஸ் கியூ இதுதான் விளையில் விசை, பி கியூ இது வந்து பி பிளஸ் கியூ. இதில் என்ன பிரச்சனை, ஈஸியாக பி பிளஸ் கியூலே சொல்லிட்டு போயிடலாம் தானே. இதில் முக்கியமான என்ன பிரச்சனைங்களா, இது எந்த இடத்துல தொழிற்பட போகுது, விளைவு விசை எந்த இடத்துல தொழிற்பட போகுதுன்றதுதான் முக்கியமான விஷயம். அதை தான் இதில் நீங்கள் கவலை நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. இதில் வந்து எவ்வாறு காண்றன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இப்போ இந்த புள்ளி பற்றி நாங்கள் திருப்பம் எடுத்தோம்னா என்னவா இருக்க போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய என்ன விஷயம். அதாவது பிறகு நீங்கள் படிக்க படிக்க இலவம் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புள்ளி பற்றி விளைவு விசை இருந்துச்சுன்னா அந்த புள்ளி பற்றி நீங்கள் திருப்பம் எடுக்கும்போது திருப்பம் விளையில் திருப்பம் பூச்சியமாக வரும். இல்லை, எனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். என்னட்டா, ஒரு ரெண்டு மூணு விசைகள் இருக்குது, அதில் விளையில் வந்து ஒரு இடத்துல இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த விளையில் தெரியும், இப்போ இந்த விளையில் நீங்கள் ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமா, இந்த திருப்பம் ஜீரோவாக இருக்குமா, திருப்பம் மெயின் அப்படி ஜீரோவாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விசைகள் விளையிலும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவை திருப்பம் எடுக்கும்போது என்னது, விசை தர விசை தர செங்குத்து தூரம், விசைக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம். ஆனால் விசை அந்த இடத்துல இருக்குது, ஸோ செங்குத்து தூரம் இருக்காது. உதாரணமாக இப்போ ரெண்டு விசை இருக்குது, ரெண்டு விசையோட விளைவு விசை வந்து இந்த இடத்துல தான் வரப்போகுதுல்ல. இப்போ இந்த இடத்துல வச்சு நான் திருப்பம் எடுத்தேன்டா, இப்போ ரெண்டு விசைகளுக்கு பதில் இந்த இடத்துல வச்சு திருப்பம் எடுத்தேன்னா இந்த விசையை காணலாம் தானே. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து திருப்பம் எடுக்கிறது, இந்த இடத்துல நான் திருப்பம் எடுக்கும்போது இப்போ விசை இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் செங்குத்து தூரம் இருக்கா, இல்லை, ஏன்னா அந்த புள்ளியில் தான் வச்சு எடுக்கிறேன். ஸோ செங்குத்து தூரம் பூச்சியம்னா திருப்பம் பூச்சியமாகும். அதாவது இதில் என்ன போயிட்டுன்னா, விளையின் விசை எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் திருப்பம் எடுத்தீங்கன்னா திருப்பம் பூச்சியம். ஸோ அந்த லொஜிக்கை தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறேன். எப்படின்னா, இதில் வந்து இந்த தூரம் எனக்கு தெரியும் பிசி தூரமாக இருக்க போது, இது ஏசின்ற ஒரு தூரம். சரி, இப்போ இந்த புள்ளியில் தான் விளையின் தொழிற்படுத்துன்னு நான் எடுக்கிறேன், எனக்கு தெரியாது இந்த புள்ளியை காட்டுறதுக்காக தான் நான் எடுக்க போகிறேன். சரி, இது எவ்வளோ இருக்காங்களா, இது எப்படி நாங்கள் சொல்லலாம்டா, இதில் இந்த புள்ளி பற்றி ரெண்டு விசைகளுக்கும் திருப்பம் எடுக்கிறேன், என்ன விட வரணும், பூச்சியம், ஏன் இந்த இடத்துல தான் விளைவு விசை இருக்க போகுது. ஸோ விளைவு விசைன்னா திருப்பம் பூச்சியமாக தான் வரும். ஸோ இப்போ இதில் இருந்து தான் திருப்பம் எடுக்கிறேன், அதாவது திருப்பம் பூச்சியமாக வரணும்னா இந்த திருப்பம் இந்த திருப்பம் இது வந்து இடம் வலஞ்சொலியாக சுத்த போகுது. ஸோ இந்த வலஞ்சொலி திருப்பம் இது இடஞ்சொலி திருப்பத்துக்கு சமனாக இருக்கணும், இதை தான் பூச்சியமாக இருக்க போகுது. ஸோ ஏசி தெரப்பி விசை எதுக்கு சமனாக இருக்கணும், பிசி தர கியூ. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏசிங்கிற பிசியின விகிதம் எப்படி இருக்குமா, ஏசிங்கிற பிசியின விகிதம் ஏசிங்கிற பிசி கியூ ஓவர் பின விகிதத்துக்கு சமனாக இருக்குமா. அதாவது இந்த விகிதம் எப்படி இருக்குமா, சிறிய விசை பெரிய விசை இங்கே வைப்போம், கியூ வந்து சின்ன பி வந்து பெருசாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விகிதத்துக்கு சமனாக இருக்கும். உதாரணம் ரன்னிங்கில் அஞ்சுன்னா ஏசி ரெண்டு மீட்டர்னா பிசி அஞ்சு மீட்டர் தான் இருக்கும், அதாவது அந்த விகிதத்துக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த விகிதம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் ஏசி ஓவர் பிசி சமன் கியூ ஓவர் பி.
அதாவது நீங்கள் படத்துக்குரிய கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக பாடமாக்கவே தேவை. எப்படி காணலாம்னா ரெண்டு விசைகளுக்கு முன்னிலான விளைவுன்னு தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு முக்கியமாக தேவை எப்படி காணணும்னா, இப்போ ஒரு பெரிய விசை இருந்தால் அதுக்கு பக்கத்தில் தான் விளைவு விசை இருக்குது. ஸோ இப்போ பீதம் எழுதுறீங்க கியூ ஓவர் பின்னு எழுதிட்டு சில பேருக்கு டவுட் வரும் ஏசி ஓவர் பிசி இல்லாட்டி பிசி ஓவர் ஏசிக்கு சமனாக இருக்குமா. இதில் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா கியூ சின்ன. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியணும் விளையல் விசை வந்து எப்பயுமே பெரிய விசைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதில் ஏசி தான் சின்னதாக இருக்க போகுது. ஸோ கியூன்னு வார இடத்துல மேலே ஏசி தான் வரணும். ஸோ கியூ ஓவர் பி வந்து எதுக்கு சமனாக இருக்கும் ஏசி ஓவர் பிசி. திருப்பி மூணு தானே சொல்கிறேன். இப்போ பி ஓவர் கியூன்னு ஒரு விதத்தை எழுதும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த முடிவு மட்டும் தெரிஞ்சுதான் காணும், வேறு ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. பி ஓவர் கியூன்ற ஒரு முடிவு தேவை. சரி, இது எப்படி எங்களுக்கு தெரியும்? இதில் உங்களுக்கு படத்தை பார்க்க தெரியும் பி பெருசு, கியூவை விட பி பெருசு. இப்போ பிசிஓ பிசியோ ஏசிஓ பிசியான்னு தெரியாது. ஆனால் இதில் என்ன தெரியும், பிசியை விட ஏசி கட்டாமல் சின்னதாக இருக்குமே. பி பெருசுன்னா கட்டாயமாக விளைவு விசை எப்படி இருக்குமா, பிஐ நோக்கி தான் இருக்கும். ஸோ பிசியை விட ஏசி சின்னன். ஆனால் இதில் பி பெருசாக இருக்குது, மேலே இருக்கிறது பெருசு. ஸோ மேலே என்ன வரணும், பிசிஓ ஏசி. இந்த முடிவு மட்டும் தெரியுந்தா காரணம். இது எப்படி எடுக்கிறேன்னு நான் லஜிக்காக சொன்னேன். அதாவது எது பெருசோ அதை பார்த்து பிசி வந்து பெருசாக இருக்கனால அப்படி எடுத்துக்கொள்கிறோம். இப்படி நீங்கள் பண்ணல, இல்லாட்டி நீங்கள் இதை எழுதி பாடமாக்கி வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி தான் பிரச்சனைண்டா இல்லாத்தையும் பாடமாக்கி செய்தது விசை வேலை. ஸோ இப்படி நீங்கள் லஜிக்காக யோசித்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தாவே காணும். டிரெக்டாக கேட்க மாட்டேன், இதை வந்து எவ்வாறு கேள்வியாக செய்ய வேண்டாத நீங்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி தரப்பட்டிருக்கு, அதை ஒருக்கா செய்து பாருங்கள். நீங்களாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.